அன்புக்குரியவர்களே நமது ஆண்டவரின் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் கடந்த ஒன்றரை வருடமாக நாம் எதுவுமே கடந்த ஒன்றரை வருடமாக நம்ம பள்ளிக்கூடத்தில் இருந்து வாக்கு ஒன்று நடக்காதபடி நம்மளை ஒரு மோசமான வியாதி வந்து நம்மளை ஆட்கொண்டு கொரோனா ஒரு வைரஸ் ஒரு பிசாஸ் நான் அதை பிசாசான் சொல்லுவேன் ஒரு கொரோனா நம்ம எல்லாரையும் ஒரு ஆட்டி படைத்து விட்டது கிட்டத்தட்ட நம்மில் அநேகது நமக்கு அருமையானவர்கள் அது மட்டுமல்ல நம்மளது பெற்றோர்கள் நமது பிள்ளைகளின் பெற்றோர்கள் கூட சிலவர்களை நாம இழக்க நேரிடும் அது ஒரு பெரிய உலகம் பூரா நம்மளை வாட்டி விளக்கி விட்டது அதிலே நானும் பாதிக்கப்பட்டவன் தான் சொல்ல போனா நானும் கிட்டத்தட்ட 17 நாட்கள் ஆஸ்பத்திரியில் கிடந்தேன் ஒன்றும் குடிக்காதபடி கிடந்தேன் வணக்க போய் போயிருந்தா எல்லாரும் யோசிச்சிருந்தாங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து வெளியே காத்து கிடந்தாங்க யாரும் எங்க பார்க்க முடியாது நமக்கு குருவாரோ நம்ம கேட்டீசி இங்க பாக்குறதுக்கு வந்தாங்க யாரும் அலோ பண்ணல நான் பாலமிட்டு ஆஸ்பத்திரியில கிடந்தேன் ஏதோ எல்லாருடைய ஜபத்தினாலும் இந்த இடத்திலே உங்கள் முன்னாக நிற்கிறதுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறான் அதுக்கு அவருக்கே தோற்றம் உண்டாவதாக இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அநேக குடும்பங்களுக்கு ஆயிருக்கிறது அதற்காக நாம் அந்த குடும்பங்களுக்காக நாம் நெருங்கிய கடமைப்பட்டுள்ளோம் அந்த குடும்பத்தின் ஆறுகளுக்காகவும் அந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் அது நமது முக்கியமான கடமை பள்ளி வகுப்புகள் ஒழுங்காக நடைபெறணும் தொடர்ந்து இது ஒரு முக்கியம் ஏன்னா பிள்ளைகள் வந்து ஆன்லைன் பெண்லைன் ஒன்றும் அது கூறுகிட்டவே அதில் ஒன்றும் முன்னேற்றமே இல்லை என்னுடைய கணிக்கும்படி ஏன்னா அதனால ஆன்லைன் நடக்கும் பிள்ளைகள் வேற எல்லாரும் எங்கேயா இருப்பாங்க நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னை தொடர்ந்து எந்த வியாதியும் நம்மளை அணுகாதபடி எந்த அருமையானவர்களையும் நம்ம இழைக்காதபடி நமது குடும்பத்துக்காக நமது வளர்ச்சிக்காக நாம ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம் நம்மில் அனைவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் அவங்களுக்காக கொஞ்சம் அமைதியாக தெரிச்சது ஆணாக இருப்பவர்கள் ஒரு நிமிடம் அப்படி உட்கார்ந்த இடத்திலே அதற்காக ஒரு நிமிடம் மௌனம் காக்கும் போது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மௌனம் காத்த பிறகு நமது குருவானவர்கள் ஜெபிப்பார்கள் அதன் மீது நமது வழக்கத்தை ஆரம்பிப்போம் தயவு செய்து தலை குனிந்து கண்ணை மூடி ஒரு நிமிடம் மட்டும் தயவு செய்யலாம் பேசாதுனாங்க பிள்ளைகள் நிக்கிறாங்க யாரும் பேசக்கூடாது ஒரு நிமிடம் தயவு செய்து மௌனமாக இருக்கும் போது உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் ஜெபம் செய்வோம் யாவரும் அமைதி காப்போம் ஒரு நிமிடம் அண்ணன் சொன்னது போல நம்முடைய வாழ்ந்தவர்கள் அநேக பேர் இன்றைக்கு இல்லை ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக நம்மை வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் எங்களை நேசிக்கிற பரமத்தகப்பனே இந்த ஆசீர்வாதமான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாட்களிலே கொரோனா மூலமாக மறித்த அந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தந்தையை இழந்து தாயை இழந்து ஆண்டவரே பெற்றோரை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளை இழக்கு கொடுத்து தவிக்கிற பிள்ளைகள் கொரோனா மாத்திரமல்ல வெள்ளப்பெருக்கினாலும் அநேக வீடுகள் சேதமடைந்து உயிர்ச்சேதமாகி பொருட்சேதமாகி அநேக பேராண்டுகளை துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார் சுவாமி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட நீர் சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே ஏழைக்கு நீ திடனும் பலனுமாய் இருக்கிறீரப்பா தயவாய் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நீரே அவர்கள் தகப்பனாயிருந்து அவருடைய கண்ணீர்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் மாற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னபடி வருத்தப்பட்டு பாராட்டுபவர்களுடைய எல்லாரிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பார தருவேன் சொன்ன தேவன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிரு சொன்ன கர்த்தர் அந்த குடும்பங்கள் விரக்தியாய் தனியாய் தனிமரமாய் அன்றைய துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா துயரங்களையும் நீக்கி
सोषा
மிச்ச மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது. ஒரு இனிமையானவர்கள், நான் முகத்தில் எப்பவும் அவர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபு அவங்க துணைவியார் வந்து ஒரு ஆரம்ப பணியில் ஹெச்எம்மா இருக்கிறாங்க. ஒரு அன்புள்ள கொண்டவர்கள். அவங்களை பற்றி எனக்கு ரொம்பவே தெரியாது, ஆனால் மஞ்ஞானபுர வாசிங்கிறது தெரியும். மஞ்ஞானபுரம் வாசினா அது ஒரு பெரிய சிறப்பு தான். வெஞ்ஞானபுரத்தில் வெஞ்ஞானபுரம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவங்க குருவானராகி வந்திருக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து அவர்கள் குருவானோட பணிபுரிய வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். அவர்களையும் நான் அன்போடு வாழ்த்தி இந்த பொன்னாடி பொறுத்து வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நமது சபை ஊழியர் தம்பி எல்சி ஐயா அவர்கள் ஒரு சிறந்த செயல் அந்த இம்பிளடு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல ஆயிருக்கவங்க கண்ணனாகி ரொம்ப சந்தோஷம். கடாச்சபுரத்தில் இருந்து ஒரு பிள்ளை நேசித்து அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். நல்ல கெட்டிக்கார தம்பி அவர்கள் ஒரு மறுநாள் குருவானவர் அவருக்கு ஒரு தகுதி உள்ளவர்கள். அவர்கள் மைத்திரன் திருமணத்துக்கு கடந்த வாரம் நடந்தது, நான் குருவானோடலாம் போயிருந்தோம். அப்போ நம்மளை அழைச்சது எல்சி அழைச்சாங்க, ஆளக்காங்கன்னு அங்கே கேள்வி பார்க்கறேன், ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா ஒரு சில பேர் இந்த துபாயில மன்னர்கள் கூட விட்டுருப்பாங்கல்ல, அதே மாதிரி அங்கே விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா துபாயில வந்திருப்பாங்க பிறகு அவங்களோட அரசு பரம்பரையா இருக்கும் பொழுது யோசிச்சு அதில் அவள் விட்டாங்க. அவள் துபாயில் அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ், பெரிய எம்பரர் அதாவது ஒரு மன்னர் கொடுக்கிற ட்ரெஸ் மாதிரி நீட்டை போட்டு அவங்க அவங்க மஞ்சள் இருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்து ஒரு நல்ல தம்பி. அவங்களையும் நான் அன்போடு வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். அவர்களையும் எங்களுக்கு ஆசிரியை வரவேற்பார்கள் கொண்டாடி. அடுத்தபடியாக எங்களது ஆரம்ப பள்ளி, என்னுடைய தாய் பள்ளின்னு நான் சொல்லலாம். ஏன்னா நான் படித்த பள்ளிகளும் முன்னாடி ஓட்டு கட்டணும் ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ ஒரு நல்ல ஒரு கட்டணம் ஆயிரத்தி 1998 கட்டி முடித்தோம். அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தவர்கள் கிரேனா அன்புள்ள சகோதரி, ஒரு அன்புள்ளம் கொண்டவங்க பள்ளியில் முன்னேற்றி இருக்காங்க. அவங்க கையிலிருந்தே செலவழிக்காங்க. சொல்ல போனால் ஆட்ட செலவு இன்னும் பார்த்தா எல்லா செலவுகளும் நாளைக்கு அவங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக அவங்க கையிலேருந்தே பணம் செலவழித்தாங்க. ஒரு நல்ல சகோதரின்னு நான் சொல்ல வேண்டும். அது மாத்திரமில்லை அவங்களுடைய பாட்டியும் அவங்களுடைய கணவருடைய பாட்டி இந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தவர்கள். அவங்களுக்குலாம் தெரியாது ராஜம்மா சாமின்னு பேர். அவங்க தாத்தா ஒரு எஸ்பி சாமி ஏன் பேருனா அவங்க ஒரு கேட்டிஸ்ட் வேலை பார்த்தாங்க. நம்ம டைசன் பேண்டில் ஒரு உறுப்பினராக இருந்தாங்க. அவங்களாம் காலமாகிவிட்டார்கள். அவங்களுடைய வாரிசு என்று நான் சொல்லக்கூடும். அது மாத்திரம் இல்லை அவங்களுடைய அத்தையும் மாமாவும் ஒரு டீச்சர்ஸ் தான். அந்த டீச்சர்ஸ் வழியிலே வந்தவங்க ஒரு நல்ல சகோதரி பழகிற கெட்டிக்காரங்க. அவங்களே நான் இந்த எங்கள் பள்ளியின் சார்பாக வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். எங்கள் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடி போட்டு அவர்களை வரவேற்பார்கள். அது பிறகு சின்னனை சின்னனை சொல்லுவோம் எங்க ஊர்ல சின்னனை. அது என்கே ஜெய்சி அவங்க சென்னை வாழ் ராயபுரத்தில் வேலை பார்க்காங்க. அவங்க பிள்ளைகள்லாம் அந்த பல பாவையில் இருக்காங்க, மெட்ராஸில் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஒரு நல்ல தொழில் அதிபர் அந்த காலத்தில், ஒரு நல்ல வெற்றிடும் நல்ல ஒரு எல்லாருக்கும் உதவி செய்யறது கிடையாது. ரொம்ப பேர் போனவங்க, ரொம்ப அருமையான அண்ணன். நல்ல அண்ணன் சின்னனா அது ஒரு தனி அடாதையாக தான் மெட்ராஸில் சின்னனே வரேன்னா அது யாருமே மூக்கடி சின்னனே வரேன்னா அது ஒரு எங்கேனாலும் கலகலப்பாக இருக்கும் சத்தம் வேணும் மணி சத்தம் தான் அங்கங்கே கேட்கணும். ஒரு அருமையான அண்ணன். அவங்க தம்பி என்ன என்னுடைய கிளாஸ்மேட் அவங்களுடைய இந்த காலத்தில் இல்லை. ரொம்ப நல்லவங்க, நல்ல பெரிய குடும்பம், பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க. அவங்களும் நேற்று தான் நம்ம சென்னையிலும் வந்தாரு கொண்டாடுறதுக்காக. அவங்களே நான்
धर्मराज सोष अंपोड़े
அடுத்தபடியாக ஸ்டாப் சாங் ஆசிரியர் ஒரு பாட்டு போடுறாரு.